ஹாய் ஃபோக்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன், கேரியர் கைடன்ஸ் அட்வைசர் அண்ட் அனலிஸ்ட், கோயம்புத்தூர்லேருந்து பேசிகிட்டு இருக்கேன். இப்போ இந்த வீடியோவில் என்னென்னா, லேட்டஸ்ட்டான அப்டேட் டிஎன்ஏ 2022-2024க்கான அப்டேட். இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டா, மற்றபடி ஃபிசிக்கலி சேலஞ்சு, அப்புறம் டிஃபென்ஸ் கோட்டா, இந்த கோட்டாவுக்கெல்லாம் 7.5 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அல்லது 7.5 கேட்டகரியில் அல்லாதவங்களுக்கும் சரி, நமக்கு வந்து இப்போ 22nd மற மண்டே வந்து சாய்ஸ் ஃபில்லிங் நடக்க போகுது. இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும். ஏன்னா ஒரு 500 சீட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து ஒதுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி டிஃபென்ஸ் கோட்டாவுக்கு லிமிட்டெட் சீட்ஸ் தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த லிமிட்டெட் சீட்ஸில் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு காலேஜில் போய் செட்டில் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நம்ம வந்து சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட 22,000 சீட் வந்து ரைஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வந்து, சார் எவ்வளோ சீட் ரைஸ் ஆகுது, எங்கெங்கெல்லாம் ரைஸ் ஆகுது, இப்போ மெக்கானிக்கல் சிவில்லாம் எடுத்தால் என்ன சார் பண்ணுறது, நிறைய 3000 சீட் குறைச்சிருக்குன்னு சொல்கிறாங்களே, இது மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தாங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு விளக்கம் தான் இந்த வீடியோ நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம வீடியோவை முதல்ல பார்க்கணுன்னா, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் கேட்கக்கூடிய டவுட் என்னவா இருந்தாலும் எல்லா டவுட்டுக்குமே ஆன்சர் நம்ம 1200 வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம், அதில் இருக்கும். ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஏற்கனவே நம்மளை ஃபாலோ பண்ணவங்க நம்மளை பற்றி தெரியும், புதுசாக ஃபாலோ பண்ணுறவங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிஎன்இஏ 2024 அப்டேட்ஸ், 10,000 கம்ப்யூட்டர் சென்ட்ரி கோர்சஸ் இன்க்ரீஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சென்ட்ரி கோர்சஸ் மட்டும் 10,000 சீட்டுக்கு மேலே ரைஸ் ஆக போகுது. குறிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் சம்மந்தப்பட்டதுக்கும் அதை சார்ந்த மற்ற பிரான்ச்சஸுக்கு தான் ரொம்ப அதிகமான சீட்ஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. 7,000 சீட்டுக்கு மேலே ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் சார்ந்ததும், ஆர்டிஃபிஷியல் மிஷின் லேர்னிங் சார்ந்ததும், மீதமுள்ள 3,000 சீட்டு கம்ப்யூட்டர் சென்ட்ரி கோர்சஸ்க்காகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் நமக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 சீட்ஸ் வந்து ரைஸ் ஆகுது அப்படிங்கிறது ஒரு ஜாக்பாட் தான். ஏன் அப்படின்னா, எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பேசும்பொழுது ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் அப்படி தான் எங்கள்கிட்ட பேசிட்டாங்க, பேரண்ட்ஸுமே அப்படி தான் பேசிட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் மாறுதல் வந்து வந்திருக்கு. இசிஇ படிக்கலாமா சார் அப்படின்னு, என்னை பொறுத்த வரைக்கும் இசிஇ படிக்கலாமான்னு நீங்கள் நினைக்கிறது த பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். கோர் இன்ஜினியரிங் சூப்பராக வளரப்போகுது. கோர் இன்ஜினியரிங் நாலேஜ் கூட கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் தான் ஃப்யூச்சரில் தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி நாலேஜ் இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் இந்த சாய்ஸஸ் ஃபில் பண்ணும்போது அந்த மாதிரி சாய்ஸஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 8 புது கோர்சஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த நியூ கோர்சஸ் எல்லாமே வரவேற்கக்கூடிய ஒரு கோர்ஸாக தான் இருக்குது. ஸோ ஏற்கனவே இது வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ், டாப் லெவல் டீம்டு யூனிவர்சிட்டிஸில், இன்னும் சொல்லப்போனால் 2016 நான் அப்ராடில் இருக்கும்பொழுதே இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து அங்கே நடத்தப்பட்டது. இப்போ நம்ம ஊரில் தான் ட்ரிபிள் இ அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். இப்போ அப்ராடில் நான் ஒர்க் பண்ணும்போது கூட இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் தான் நான் வந்து ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணேன். அப்போ அந்த இசிஇ டிபார்ட்மெண்ட்டில் கூட அங்கே இசிஇ என்ன சொல்லுவாங்கன்னா, எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே இருந்த அந்த மாடல்ஸ் அதெல்லாமே வந்து 2016 பார்த்த நம்ம 8 வருஷம் கழித்து இப்போ தான் நம்ம வந்து நம்ம இங்கே கொண்டு வரோம். சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கோர்ஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி இந்த கோர்ஸுக்கான அப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவும் இந்த வருஷம் நிறைய காலேஜஸில் வந்து ஓப்பன் ஆக போகுது. டாப் லெவல் காலேஜஸ் தான் இதெல்லாமே ஓப்பன் ஆகிருக்கு. அது என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். இசிஇ அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் நம்ம எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருப்போம், பட் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கோர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இசிஇ அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறதையும் சில காலேஜில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் வித் கம்ப்யூட்டர் பெஸ்ட்டாக, எலக்ட்ரானிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் பெஸ்ட்டானா, ரெண்டுமே தாராளமாக படிக்கலாம். ஸோ ரெண்டு ஃபீல்டு சூப்பராக உங்களுக்கு வந்து வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் ரெண்டு ஃபீல்டுமே நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். அதுக்கப்புறம் இசிஇ விஎல்எஸ்ஐ, இது வந்து போன வருஷமே, அதுக்கு முந்தின வருஷமே சில காலேஜ், லாஸ்ட் 2 இயர்ஸாகவே சில காலேஜில் வந்து இது போயிட்டுருக்கு. ஸோ இதில் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா இசிஇ அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், இதுவும் சில கல்லூரிகளில் 2 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது ரெண்டுமே நமக்கு வந்து நியூ கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது, பட் இந்த வருஷம் நிறைய காலேஜ் வந்து விருப்பம் தெரிவித்து இந்த மெக்கானிக்கல் சிவில் போன்றதெல்லாம் வந்து வேண்டான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புது கோர்சஸை வந்து எடுத்துருக்கிறதா தெரியுது. ஸோ இந்த கோர்சஸ் 4 கோர்ஸுமே வந்து இன்றைக்கி இருக்கக்கூட ட்ரெண்டிங் டெக்னாலஜிக்கு தேவையான கோர்ஸ் தான். இந்த கோர்ஸை எடுக்கலாமா சார் அப்படின்னா, கட்டாயமாக ஒரு டாப் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இருந்து ஏற்கனவே ரொம்ப நாளாக அவங்க ஃபீல்டில் இருந்து அங்கே ஒரு ஸ்டாண்டர்டான கோர் இன்ஜினியரிங் இருந்திருந்தால் அங்கே தாராளமாக இந்த கோர்சஸ் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிறத ஒரு சின்ன டிப்ஸு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் மறுபடியும் சூடு பிடிக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் உள்ளே வந்தாச்சு. அடுத்து ஹைட்ரஜன் வெஹிக்கல் பேஸ் பண்ணி நம்ம போகிறோம்.
எப்படி இருந்தாலும் ஃபண்டமெண்டல் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம். ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கை நான் வேறு மாதிரி நம்ம இனிமேல் படிக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கும் இந்த வருஷம் நிறைய கேம்பஸஸில் கேட்டிருக்கிறதா சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ஃபிஃப்த்து கோர்ஸ் இது. சிக்ஸ்த்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கக்கூடிய ஒரு இது. அதாவது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கும், இப்போ வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ஸை வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கோர்ஸுமே ஒரு முக்கியமான கோர்ஸு. இந்த கோர்ஸில் என்ன படிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு மீட்டர், ஒரு கேஜெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேஜ்னு சொல்லுவாங்க, கேஜெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அளவீடு, நீங்கள் எந்த ஒரு ஃபேக்ட்ரி எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு பொருள் நீங்கள் எடுத்துக்க, இன்ஜினியரிங் சார்ந்த ஒரு பொருள் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு இன்ஜினாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய ஃபேக்ட்ரி இருந்தாலும் சரி, அதில் ஒரு அளவீடுன்னு ஒன்று இருக்கும். இப்போ சென்சாரை பற்றி படிக்கிறது, அது எவ்வளோ மெஷர்மெண்ட் கொடுக்குதுங்கிறத பற்றி படிக்கிறது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதுலாம் தான் இதில். இது ரொம்ப நாளாக கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் சூடு பிடிச்சி வந்திருக்கு. ஏன்னா மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து டெவலப் ஆக போகிறதுனால டெஃபினட்டாக இதுக்கும் ஒரு நல்ல மார்க்கெட் இருக்கும். ஸோ இதுவும் வந்து இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்போ வந்து டாப் காலேஜில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது போக இதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கோர்ஸ் பிடெஸ் அப்படின்னு போட்டிருக்கா, அதாவது பேச்சுலர் ஆஃப் டிசைன் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்கு. இது ஆக்சுவலாக ஆர்கிடெக்சர் பேஸ்டு வரும். இதில் வந்து இன்டீரியல் டிசைன் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வந்து புதுசாக நிறைய கேம்பஸில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா இப்போ சிவில் விஷயங்கள்லாம் ரொம்ப டெவலப் ஆகும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக சிவில் டெவலப் ஆகிட்டு இருக்குது. அதில் இந்த இன்டீரியல் டிசைனிங் அப்படிங்கிறது ரொம்ப வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் இப்போ நிறைய யூடியூப்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, சைனாலெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டை வந்து எப்படிப்படியோலாம் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறது தான் இங்கே இருக்கும். ஸோ இதுவுமே ஒரு நிறைய காலேஜஸில் வந்து உங்களுக்கு எடுத்துருக்குறாங்க. இது போக இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கக்கூடியது தான் இங்கே எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல். பட் இது வரும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது, அல்மோஸ்ட் சிமிலர் தான். கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் வந்து இங்கே கொஞ்சம் ஒரு அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். பட் அல்மோஸ்ட் சிலபஸ் ரெண்டுமே சேர்ந்து பார்த்திங்கன்னா கவர் ஆகும். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு உதாரணத்துக்கு இப்போ பிஎஸ்சி காலேஜில் வந்து இது ரொம்ப நாளாகவே நடத்திட்டு இருக்கேன். இந்த வருஷம் இதுக்கு வந்து புதுசாக வாய்ப்பு கொடுத்து கொஞ்சம் சீட்டும் வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறது நமக்கு தெரியுது. ஸோ இது எடுக்கலாமா சார்னா, டாப் காலேஜில் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம். இது போக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிஜி கோர்சஸில் புது புது கோர்சஸை இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பிஜி கொஞ்சம் டல்லாக தான் போயிட்டுருக்கு, இருந்தாலும் ஏன் இப்போ பிஜி வந்து புதுசாக கோர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நியூ டெக்னாலஜி பேஸ்டு வந்து பிஜி வேணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஜி அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாகவே லாஸ்ட் 15 இயர்ஸ் கரெக்டாக அந்த பிஜி படிக்கிறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கிறதுனால அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இப்போ பிஜிக்கான இம்பார்ட்டன்ஸ் வந்திருக்குது. ஸோ பிஜி படிக்கிறவங்களும் இந்த மாதிரி நியூ கோர்சஸ் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கோர்ஸ் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து நியூ கோர்சஸ். இந்த நியூ கோர்ஸில் நமக்கு என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் மனசுக்குள்ளே வச்சு நீங்கள் ஆப் பண்ணி உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கை ப்ராப்பராக போட்டிங்கன்னா, அதுவும் நல்ல காலேஜில் தான் இது எல்லாமே இருக்கிறதுனால, டெஃபினட்டாக இதுவும் ஒரு பெஸ்ட்டு ஃப்யூச்சர் அல்லது கரியரை உங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத திட்டவட்டமாக சொல்ல முடியும். அடுத்த கட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல் அண்ட் சிவில் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. சார் 300 சீட்டு குறையதாமே, இதனால் எனக்கு என்ன சார் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை கேட்டிருந்தாங்க. உண்மைதான். ஆனால் இந்த 3000 சீட்டு குறையதாமே, இது என்ன சார் ஆகுது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த 3000 சீட் குறைக்கப்பட்டது எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரிய பெரிய டாப் காலேஜெலாம் கிடையாது, கீழே வரக்கூடிய டயர் 3 அல்லது டயர் 3 சொல்ல முடியாது ஆக்சுவலாக, அல்லது டயர் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லூரிகள், அதாவது ஒரு டாப் கல்லூரிகள் இல்லாத கீழே வரக்கூடிய கல்லூரிகளில் சமாளிக்க முடியாமல் மெக்கானிக்கலாக சேர முடியாமல் இருந்த கல்லூரிகளில் தான் சரண்டர் பண்ணியிருக்காங்க. டாப் கல்லூரிகளில் எல்லாமே இந்த மெக்கானிக்கல் அப்படிங்கிறது சிவிலுங்கிறது இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது. ஒருவேளை உங்கள் திங்கிங் வந்து லோ லெவல் காலேஜில் எடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பாதிக்கப்படுவீங்க. ஹையர் லெவல் காலேஜில் மெக்கானிக்கல் சிவில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த 3000 ருபீஸ் இந்த 3000 குறையிறதுனால நமக்கு எதாவது பிரச்சனை வருமானா, கட்டாயம் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை. அடுத்து வந்து இந்த ஸ்பெஷல் கோட்டா கவுன்சிலிங் டிப்ஸ் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். இந்த ஸ்பெஷல் கோட்டா நமக்கு ஆரம்பிக்கிறதுனால நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, சாய்ஸ் ஃபில்லிங் ரொம்ப ரொம்ப ப்ராப்பராக பண்ணணும். ஒன்று, சில கல்லூரிகளில் சில டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாத்தையும் போட்டு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எல்லா கல்லூரியிலையும் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் உங்களுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பே அதில் வராது. சீட் அப்படிங்கிறது ஒதுக்கப்படும், ஒரு சில கல்லூரிகளுக்கு இத்தனை பர்சன்டேஜ் தான் சொல்லி ஒதுக்கப்படும். போன வருஷம் இப்போ அண்ணா யூனிவர்ஸில் மெக்கானிக்கல் கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த வருஷம் அதே அண்ணா யூனிவர்ஸில் மெக்கானிக்கலுக்கான வாய்ப்பு கிடைக்காமலும் போகலாம், அது மாற்றி வேறு டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த வந்து ரொட்டேஷனல் பேசிஸில் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரே வந்து இதை வந்து அலாட் பண்ணுவோம், இதை வந்து கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் அலாட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. அதனால் நம்ம நினச்ச மாதிரியான சீட் சில நேரங்கள் சில கல்லூரியில் இல்லாமல் போகலாம். அதனால் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராப்பராக நீங்கள் போட்டிங்க, நிறையா சாய்ஸஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கல்லூரி எடுத்துக்கிறீங்க அங்கே விருப்பப்படுறீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் சாய்ஸஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி டீட்டெயில்டாக நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். எத்தனை சீட் அலாட் ஆகிருக்கு, எந்தெந்த கல்லூரிகள் என்னென்னலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், போன வருஷம் இந்த மாதிரி வந்துச்சு, இந்த வருஷம் எப்படி வருங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துட்டு அந்த வீடியோவை நாளைக்கு ஈவினிங் நான் அப்டேட் பண்ணுறேன். அந்த வீடியோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை விட இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நிறைய பேர் கேட்டாங்க, 7.5 அப்படின்னு சொல்லி பாயிண்ட். எப்போவுமே 7.5 தான் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங் நடக்கும்.
நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணால் கூட முதல்ல உங்களை எடுத்து ரன் பண்ணி உங்களுக்கெல்லாம் சீட் அலாட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஜென்ரல் கோட்டாவில், அதாவது ஸ்பெஷல்லே வரவங்களுக்கு அடுத்த கட்டமான வாய்ப்பு. இப்போ ஸ்பெஷல் கோட்டாவில் 7.5 தான் ஃபஸ்ட்டு சீட் அலாட் ஆகும். ஸோ அதனால் முதல் வாய்ப்பு யார் கிடைக்குன்னா உங்களுக்கு தான் கிடைக்கும். இது எப்படி அப்படின்னா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பாகும், மிலிட்ரி சர்வீஸை செகண்ட் வாய்ப்பாகும், ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு மூன்றாவது வாய்ப்பாகும் 7.5. அதே மாதிரி அந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கு முதல் வாய்ப்பாகும், மிலிட்ரி கோட்டா அப்படிங்கிறவங்களுக்கு அதாவது வர இராணுவத்துறையில் இருக்கிறவங்களுக்கு செகண்ட் பாயிண்ட் ஆகும், அடுத்து ஸ்போர்ட்ஸ் கோட்டாவும் உங்களுக்கு பெரியும். மொத்தத்தில் இங்கே பெரிய சீட்டு செதற போகிறது கிடையாது. ஒட்டு மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கனாலே ஒரு அதிகபட்ச சீட் அப்படிங்கும்போது ஒரு 1000 சீட்டு, 1500 சீட் தான் அதிகபட்சம் இங்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு தெரியுது. ஸோ ஒட்டு மொத்தமாக கொடுக்குற சீட்டில் வந்து இவ்வளோ சீட் தான் வெளியில் போகும், அது போக மிச்சம் இருக்கிற சீட்லாம் இருக்கும். ஸோ ஜென்ரல் கேட்டகரிக்கு நீங்கள் போகிறவங்க கேர்ஃபுல்லாக சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கட்டாயமாக ஹோம்ஒர்க்கில் ஒரு நோட் போட்டு தயவு செய்து எடுத்து எழுதுங்க. எந்தெந்த காலேஜ் நீங்கள் லிஸ்ட்டில் போட போகிறீங்க அப்படிங்கிறத பாருங்கள். அந்த காலேஜோடைய கோட் நம்பர் நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த காலேஜோட கோட் நம்பரை சைடில் எழுதி வச்சுக்கங்க. நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிற காலேஜும் அந்த காலேஜோட கோடும் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிற டிபார்ட்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் வெரிஃபை பண்ணி ஹோம்ஒர்க் பண்ணி தயவு செய்து எடுத்து வச்சுக்கிங்க. இந்த கோட் நம்பரை மாற்றி கொடுத்துட்டிங்கன்னா கூட பேரை வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தப்பாயிரும். கோட் நம்பரை வச்சு நீங்கள் கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக எடுக்கலாம். ஒரே நேமில் பல கல்லூரிகள் இருக்கும், பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. அதனால் அந்த தப்பை நீங்கள் பண்ணிடாதீங்க. ரெண்டாவது, யாராவது ஃபோன் பண்ணி நாங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி தரோம், நீங்கள் வந்து உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை ஷேர் பண்ணுங்கள், நம்ம நல்லா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எதாவது சொல்லியிருந்தால் கட்டாயமாக அதெல்லாம் நம்ப வேண்டாம். யாராவது சொல்லி வாட்ஸ்அப்பில் சேருங்க, டெலகிராம் குரூப்பில் சேருங்க, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாலும் கட்டாயமாக கொடுக்க வேண்டாம். இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தாலும் இப்போ ரெஸ்பாண்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது தான் தாழ்மையான கருத்து. ஏன் அப்படின்னா நிறைய சாய்ஸ் போடுற மாதிரி இருக்கும், உங்களுக்கு போடுற மாதிரியே இருக்கும், நடுவில் டக்குன்னு ஒரு காலேஜ் உள்ளே வச்சுருவாங்க, அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எல்லாமே அவங்களுக்கு தெரியும் எப்படி ட்ரிக் பண்ணால் அவங்க நினைக்கிற காலேஜில் கொண்டு போய் உங்களை கொண்டு வந்து சீட் வாங்க முடியுங்கிற ட்ரிக் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணதுனால அவங்க அப்படி பிளான் பண்ணுவாங்க. ஸோ டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப், இந்த மாதிரி கால் பண்ணி கேட்குறது, இதுக்கெல்லாம் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி சீட்டு எடுக்க முடியாது, அவங்க நினச்ச மாதிரி சீட் தான் நீங்கள் எடுக்க முடியும். இல்லை ஒரு வேளை எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது சார், இந்த இவங்களை நான் நம்புகிறேன் அப்படின்னா அந்த நம்பிக்கை உள்ளவங்கக்கிட்ட நீங்கள் நேரடியாக போய் பார்த்து கேட்டுட்டு அதுக்கப்புறமா அது ஒரு எவாலுவேஷன், ஹோம்ஒர்க் எவாலுவேஷன் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கை ஃபைனலாக போட்டு லாக் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே நீங்கள் நிறைய காலேஜ் போயிருப்பீங்க, சில காலேஜில் ஏற்கனவே உங்கள் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுருந்துருப்பாங்க, ஏற்கனவே உங்களுக்கான பாஸ்வேர்டு யூசர் ஐடி எல்லாமே இன்னும் உங்களுக்கு அவங்கள்ட்ட கொடுத்துருப்பீங்க, அவங்க தான் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற காலேஜ் ஒரு வேளை உங்களுக்கு பிடிச்ச காலேஜாக இருந்து மனசார நீங்கள் போய் கொடுத்துருந்தீங்கன்னா ஓகே. இல்லை அது வந்து இல்லை சார் எனக்கு ஏதோ சொல்லிக்கலி வாங்கிட்டாங்க, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னாலும், இப்போ நியரஸ்ட்டு டிஎஃப்சி சென்டருக்கு போனாலும் கூட உங்களுடைய பிரச்சனை என்ன அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா கடைசி நேர மாறுதலுக்கு கூட உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு உங்கள் கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிடிச்சா மட்டும் அந்த கல்லூரிக்கு போங்க, கட்டாயத்தினாலேயோ ஒருத்தருடைய நிர்பந்தத்தினாலேயோ நீங்கள் தாராளமாக போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் இந்த விடுதலை சொல்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம இந்த கவுன்சிலிங் பற்றி பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். இந்த உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் உங்கள் இதயத்திலும் பை பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.